ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ட்ரை கோகனட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கோகனட்டு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப நல்லா இருக்கும். 1 வீக்லேருந்து 10 டேஸ்ட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இது. வாங்க, இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் கப்பு கணக்கில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கிராம் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். கேஷ்யூ நட் வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். ட்ரை கிரேப்ஸ் 1 கப் எடுத்துருக்கிறேன். பாதாம் பிசன்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து 1 கப் எடுத்துருக்கேன். எல்லாமே 70 கிராம்ஸ் தான். இந்த வெல்லம் மட்டும் 350 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். இது காஞ்ச தேங்காய் கொப்பரின்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து 500 கிராம்ஸ், 3 பீஸ் எடுத்துருக்கிறேன். இது நல்லா நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சின்ன சின்ன பீஸ் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் லைட்டாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெல்லம் சிரப்பு பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் சிரப் பண்ணிக்கோங்க. எதுக்கும் நான் கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் வெல்லம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கிட்டு நான் இப்படி சிரப் பண்ணி வச்சுக்கிட்டேன். மண் இருந்தால் நீங்கள் வடிகட்டிட்டு மறுபடியும் அந்த பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு இதை சிரப்பு ரெடி பண்ணிக்கோங்க. சிரப்பு வந்து கம்பி பதம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு பிசு பிசு வந்தால் போதும், சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது 2 ஸ்பூனு நெய் போட்டுக்கிட்டு இந்த நம்ம பாதாம் பிசன் இருக்குல்ல, இதை போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா இப்படி பொரிஞ்சு வந்தால் நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாதாமும் அது கூட கேஷுவும் 4-5 ஏலக்காவும் போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு இந்த காஞ்ச திராட்சையும் இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ நம்ம கடைசியாக இப்போ நம்ம துருவி வச்சிருந்தா கொப்பரியாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணுறது வேண்டாம், நம்ம கை தொடுற அளவுக்கு சூடாக இருந்துச்சுன்னா போதும். இது ஃப்ரை பண்ணி ஆயிடுச்சு, இப்போ இது போதும். இது கூட நம்ம 100 கிராம்ஸ் ட்ரை டேட்ஸையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனு கசகசையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த பாதாமும் அப்புறமா கேஷ்யூவும் பவுடர் பண்ணி இந்த ட்ரை கோகனட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த பாதாம் பிசனையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை டேட்ஸையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த கோகனட் பவுடரோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த கிரேப்ஸையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனு கசகசமும் அப்புறம் கொஞ்சோண்டு 1 பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாமே கலந்து விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த இந்த வெள்ள சிரப்பையும் இதுக்கு சேர்த்துக்குங்க. 1 கரண்டி சிரப்பு மிச்சம் வச்சுட்டு மிச்ச சிரப்பெல்லாம் இதுக்கு சேர்த்துக்குங்க. அப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இதை கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாம், 2 நிமிஷம் எல்லாமே ஓரளவுக்கு சூடாச்சுன்னா போதும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மிக்சரெல்லாம் இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா அழுத்தி லட்டு பிடிச்சிக்குங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது லட்டு. நம்ம எடுத்த அளவுகள் எல்லாமே சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டு ஜாஸ்தியாக வேணும், கொஞ்சம் சாஃப்ட் ரொம்ப வேணும்னா நீங்கள் இருக்கிற மிச்ச சிரப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ நல்லா வந்திருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும். பாருங்கள் நீங்கள் இப்படி மறுபடியும் லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.